रामानुजगया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं रक्षेनाद समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजे युग्मरुक्म व्यामोहतस्तितरानि पिनायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथस्य भक्तिधारकुलशेखरयोगिवान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினையவன்பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சேதிராடப்தீந்து தத்வேதிதா ஸ்ரீமத்ஸ்ரீ குருகேச க்ளுப்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य स्तुतं वरेण्यं षटकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं तथा हरिनामानमहं प्रपद्ये திருவாய்மொழியிலே ஆராம்பத்திலே ஆறாம் திருவாய்மொழி மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு என்பதாக ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இந்த திருவாய்மொழியிலும் ஸ்ரீ நம்மாழ்வார் நாயிகாபாவத்திலே பாசுரங்களை அருள் செய்கிறார். முன்னாடி தொலைவில்லி மங்களம் தொழும் இவளை என்பதாக ஆரம்பித்து துவளில் என்கிற திருவாய்மொழியிலே நம்ம நாயிகாபாவத்திலே நம்மாழ்வார் அருள் செய்த அற்புதமான பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். பொதுவாக நாயிக்கா பாவம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மாறி போயிடும். ஆனால் போன திருவாய்மொழியே ஒரு தொடர்ச்சியாக இந்த திருவாய்மொழி மேலும் இருக்கிறது. அதே விஷயத்தையே தொடர்ந்து சொல்ற மாதிரியாக இருக்கு. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம், போன திருவாய்மொழியிலே தோழிகளுடைய பாசுரமாக பார்த்தோம், இந்த திருவாய்மொழியிலே தாய் தாய் பாசுரமாக பார்க்கிறோம். ஆழ்வாருடைய நிலையே ஆழ்வாரானவர் தன் வாயிலாக சொல்லாமல் தன் தாய் வாயிலாக சொல்கிறார் என்பதாக சொல்றது அன்யாபதேசம். இது ஆழ்வார் தான் சொல்றார், ஆனா தாய் பாசுரமாக ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதாக அர்த்தம். முன்னாடி போன திருவாய்மொழியிலே தோழி பாசுரமாக ஆழ்வார் சாதிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். தொலைவில்லி மங்களத்திலே அந்த எம்பெருமானை சேவித்து விட்டு வந்த இந்த நாயகியானவள் அந்த சேவித்த அந்த நாள் ஆரம்பித்து இன்று வரை அவள் தொலைவில்மங்கலம் எம்பெருமானை தவிர வேற எதையுமே நினைப்பதில்லை. பார்த்தால் அந்த ஊர் பக்கம் பார்க்கிறாள் தவிர வேற ஊர் பக்கம் பார்ப்பதில்லை. வாயால சொன்னால் அந்த அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு அவனுடைய திருநாமத்தை தவிர வேறு எதுவும் பேசுவதே இல்லை.
பேசுவதில்லை மட்டுமல்ல வேறு எதையும் கேட்பதே இல்லை. இப்படிப்பட்ட இவளை நாம் இழந்துவிட்ட ஒரு நிலைதான். அதாவது இனிமேல் நாம் சொல்வதை அவள் கேட்க மாட்டாள். அவள் எம்பெருமானுடனே ஒரு மனதுக்குள்ளே எம்பெருமானையே நினைத்துக் கொண்டு எம்பெருமானுடனேயே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எம்பெருமானை பிரிந்த விசன், அதாவது மனசளவிலே எம்பெருமான் இருந்தா கூட பாக்கிய சம்ஸ்லேஷம் இல்லை, எம்பெருமான் நேராக வந்து சேவையெல்லாம் கொடுக்கவில்லை. ஆனால் எம்பெருமானை பிரிந்த விசனத்திலே அவள் கண்களிலே ஜலம் பெருக பெருக அரவிந்த லோச்சனா அரவிந்த லோச்சனா என்று பெயரை சொல்லிக்கொண்டு மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமாள் என்று ஆழ்வார் சாதித்த ரீதியிலே மரங்கள் கூட இறங்கி போகுமா அந்த மாதிரி அவள் கூவிக்கொண்டு இருக்கிறாள் என்பதாக அங்கே நிலையை பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சி பிள்ளான் சாதிக்கிறார். இப்படி மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூப்பிட்டும் அவனை காணப்பெறாமையாலே. அப்போ எம்பெருமான் வரல, இவள் எத்தனை கூப்பிட்டும் இவளுடைய ஆர்த்தியை கொண்டும் எம்பெருமான் வரலை. உடனே அவள் தன்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய ஆத்மீயங்களான வஸ்துக்கள், அதாவது ஆபரணங்கள், அழகு முதலானவை, இதை எல்லாவற்றையும் எம்பெருமானுக்காக இவள் இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்காள். கையிலே வலை போட்டு விற்கிறாள். ஆனால் எம்பெருமானை பிரிந்து அந்த துக்கத்தினாலே இவள் இழைத்து போக வலைகள் எல்லாம் கழண்டு கீழே விழுகின்றன. ரொம்ப அழகான முக காந்தி இருக்கிறது. ஆனால் எம்பெருமானை பிரிந்த ஒரு துக்கத்தினாலே முக காந்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டே வருகிறது. இப்படியாக தன் உடல் அழகையெல்லாம் கூட எம்பெருமானை பிரிந்த விசனத்தாலே அந்த அழகையெல்லாம் கூட இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார். எம்பெருமானுடைய சௌந்தர்யாதி குணங்களுக்கு தோற்று மோக தசையிலே இப்படி இருக்கிறார். இதை பார்த்த இவளுடைய தாயார், ஐயோ என்னுடைய பெண் இப்படியெல்லாம் இருக்கிறாளே, எம்பெருமானுக்காக இவள் தன்னுடைய அழகையெல்லாம் கூட இழந்து நிற்கிறாளே என்பதாக தாயார் அரற்றக்கூடிய பாசுரங்கள் இப்பொழுது இங்கே பார்க்க போகிறோம். இப்படி மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூப்பிட்டும் அவனை காணப்பெறாமையாலே மோகதசாபண்ணையாய் ஆத்மீயங்களை இழந்து, ரொம்ப மோகத்தினாலே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வலை முதலானவற்றை எல்லாம் இழந்திருக்கிறாள். அத்தியந்தம் அவசன்னையான இவளைக் கண்டு திருத்தாயார், இவளுடைய திருத்தாயார் இவளிலும் அதிவாத்திர வியசன அபிபூதையாய் கொண்டு, இவளை காட்டில் அவளுக்கு இன்னும் துக்கம் அதிகமாக இருக்கு. எம்பெருமானை பிரிந்த துக்கம் இவளுக்கு, இவளை பிரிய போகிறோமே என்கிற துக்கம் அவளுக்கு. ஏனென்றால் இவளோடு சேர்ந்து இருப்பது என்றால் அவள் தாயார் சொல்வதை பெண்ணு கேட்டுக்கொண்டு அப்படிதான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே அப்படின்னு அவள் இன்னும் துக்கம் அதிகமாக போச்சு. அப்போ அவள் என்ன சொல்றானா, எம்பெருமானுடைய குணசேஷ்டிதங்களுக்கு தோற்று இவள் இழந்தவற்றை சொல்லி அலற்றுகிறாள். எம்பெருமானுடைய குணங்களுக்கும் எம்பெருமானுடைய திவ்ய லீலைகளுக்கும் தோற்று போயிருக்கிறாளே, இவள் இப்படி வலையை இழக்கிறாளே, தன்னுடைய அழகை இழக்கிறாளேன்னு இதையெல்லாம் சொல்லி தாயார் வந்து அலற்றக்கூடிய பாசுரங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அப்படின்ன அதாவது ஆத்மீயங்களை இழப்பது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மீயம்னா இங்க ஆத்மாவையும் வச்சுக்கணும், ஆத்மாத்மீய பதார்த்தங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். தன்னையும் தன் நினைவையும் தன்னுடைய அழகு முதலானவற்றையும் எம்பெருமானிடம் இழைக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு என்ன கேட்டா, எம்பெருமான் கிட்ட அவனுடைய சௌந்தர்யாதி குணங்களிலே ஈடுபட்டு எம்பெருமானிடம் அதிக ஈடுபாடு வந்தபடினாலே எல்லாவற்றையும் அவனுக்கே சமர்ப்பித்து விடுகிறாள். இனி எனக்குன்னு என்ன இருக்கு, எதுவானாலும் அவனுக்கு தான் என்பதாக. தன்னுடைய வலை அப்படின்னா அது எம்பெருமானுக்கு தான், தன்னுடைய அழகு அப்படின்னா அது எம்பெருமானுக்கு தான். அப்படி ஆத்மா, அதாவது பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவார்களாம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய பக்தி, தன்னுடைய அனுஷ்டானம், தன்னுடைய வைராக்கியம் எல்லாத்தையும் எம்பெருமானுக்கே சமர்ப்பிப்பார்கள். மகான்கள் எல்லாம் ஞானம்னு ஒன்று இருந்தால் அது வேற விஷயத்தில் உபயோகப்படுத்த மாட்டார்கள், அது எம்பெருமானுக்கு. அந்த மாதிரி வைராக்கியம் அப்படின்னா அது எம்பெருமானுக்கு, எல்லாமே எம்பெருமானுக்கு அப்படின்னு வைக்கிறார்கள் இல்லையா. அந்த மாதிரியாக தன்னுடைய பதார்த்தங்கள் என்னென்ன இருக்கோ, தன்னுடைய ஆபரணங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட எம்பெருமானை சேர்ந்தவை தான் அப்படிங்கிற ரீதியிலே இவள் இருக்கிறாள் ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், எம்பெருமானை பிரிந்த வியசனத்தினாலே
இவையெல்லாம் கையில் இருக்கிற வளையெல்லாம் கவர்ந்து போகிறது, அது கூட தெரியாமல் இவர் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி எல்லாவற்றையும் எம்பெருமானிடம் இவள் இழந்து நிற்கிறாள். இங்கு இழக்கையாவது காணக்காண சிகிலமாக அப்படின்னு ஒன்று சாதிக்கிறார் சாக்ஷாத் சுவாமி. இதை எம்பெருமானை பார்க்க 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 அவள் உடம்பு இன்னும் இன்னும் தளர்ந்து தளர்ந்து போக, அப்புறம் அதெல்லாம் இருந்தென்ன இல்லாம என்ன என்கிற ரீதியிலே திருமேனி தளர்ந்து போகிறாள் என்பதாக அர்த்தம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, இவருடைய அழகு எல்லாமே குறைந்து கொண்டு வந்திருக்குது, எல்லாமே எம்பெருமானிடம் இழைக்கிறான்னா எம்பெருமானிடம் ஈடுபட்டபடியினாலே அவனை பிரிந்த துக்கத்தினாலே அவள் அழகெல்லாம் குறைந்து கொண்டு வருகிறது என்பதாக இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் என்று சாதிக்கிறார். இதனால இந்த திருவாய் மொழியிலே எம்பெருமானுடைய ஒரு அழகான குணம் சொல்லுகிறார். என்ன குணம் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் சுவாஸ்கிருதர்களுக்கு சுவாந்திதஹரத்வம் அப்படின்னு ஒரு குணம், அதாவது தன்னுடைய அடையாறுகள் அவர்களுக்கு சொந்தமான ஆத்மீய வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமான் தானே எடுத்துக்கொள்வான் என்பது எம்பெருமானுடைய ஒரு குணம். அவர்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடுவார்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு பிரேமத்தினாலே, ரெண்டு ரெண்டு பக்கமும் பிரேமம். இவர்கள் எம்பெருமானிடம் தன்னையே எழுதி கொடுக்கிறபடியினாலே, தன்னையே ஒப்படைக்கிறபடியினாலே, தன்னுடைய வஸ்துக்களுக்கெல்லாம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, தானே எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படின்னு ஆகும்போது தன்னுடைய வஸ்துக்களும் எம்பெருமானை சேர்ந்தது தானே. அதனால் தன்னுடைய வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமானுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள். எம்பெருமான் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இவர்களிடம் ரொம்ப அளவில்லாத பிரேமத்தை எம்பெருமான் வைத்துக் கொள்கிறபடினாலே அவருடைய வஸ்துக்களை எல்லாம் தானே எடுத்துக் கொள்கிறார். ரொம்ப அளவில்லாத பிரேமம் யார்கிட்ட இருக்குமோ அவர்களுடைய வஸ்துக்கள் கிட்ட கூட, அந்த வஸ்துக்கள் கிட்ட கூட பிரேமம் இருக்கும், எல்லாத்திலையும் பிரேமம் இருக்கும் இல்லையா. அந்த ரீதியில எம்பெருமானுக்கு இவர்களை பிடித்திருக்கிறார் போல இவர்களுடைய ஆபரணங்கள் முதலானதும் பிடித்திருக்கிறது. எம்பெருமானுக்கு ஆசிரியர்களை பிடித்திருக்கிறார் போல ஆசிரியர்களுடைய வஸ்துகளும் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமாம், அதனால அவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்வானாம். அதனால்தான் வெண்ணெய் எல்லாம் நவநீத சோரனாக இருந்து கொண்டு வெண்ணெய் களவு கொண்டான் என்று சொல்றதெல்லாம் இதுதான், அதுக்கு தாற்பயம் எல்லாம் இதுதான். அவர்களுக்கு ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய கோப கோபிகளுக்கெல்லாம் எம்பெருமானிடம் அளவில்லாத ஒரு பிரீதி, எம்பெருமானுக்கும் அவர்களிடம் அளவில்லாத பிரீதி. அப்ப அவர்களும் கொடுக்கிறார்கள், இவனும் எடுக்கிறார். அத திருட்டுத்தனமா நடந்தா கூட மனசார கொடுக்கிறார்கள், எம்பெருமானும் மனசார எடுக்கிறார். வெளியில பாக்கிறதுக்கு தான் அது திருட்டே தவிர, உள்ள பார்த்தானா இவர்களுடைய மனசு மொத்தமும் எம்பெருமானுக்கு கொடுக்கணும் தான் இருக்கு. கண்ணன் வந்து எடுத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க தவிர, ஒரு நாள் கண்ணன் வந்து எடுத்துக்காட்டா அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். கண்ணன் வந்து வெண்ணெய் எடுக்கணும் தான் அவள் நினைக்கிறான். கண்ணனுக்கும் நேரம் கொடுத்தா வாங்க மாட்டான், அவர்களுக்கு தெரியாமல் தானே போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு அழகான ஒரு லீலை அந்த இடத்துல நடந்துருக்கு. அந்த மாதிரியாக சுவான்விதா தன்னுடைய பக்தர்கள் இருக்காலே அவர்களோடு சேர்ந்திருப்பதை எல்லாம் எம்பெருமான் தானே தன்னுடையதாக எடுத்துக்கொள்வான் அப்படின்னு ஒரு அழகான ஒரு குணம். போன திருவாய்மொழியிலே இதே மாதிரியான நாயிகா பாவத்தில் இருக்கும்போது, அப்போ பந்துபியஸ்வான் முராரில் விகடயதி ஹடாது அப்படின்னாங்க. அதாவது தன்னுடைய பக்தர்களை எம்பெருமான் தான் கூட்டி தான் சேர்த்துக் கொள்கிறான், அவர்களுடைய பந்துக்களிலிருந்து விகடனம் பண்ணுகிறான். தன்னுடைய பந்துக்களை எல்லாம் அம்மாவை கூட விட்டுட்டு எம்பெருமானுடையே நடித்துக் கொண்டிருக்கிறாள் ஒரு நாயகி. அந்த மாதிரி பெற்ற தாய் தகப்பனை கூட விட்டுட்டு எம்பெருமான் தன்னையே நினைக்கும்படி அவர்களை பண்ணிவிடுகிறான் அப்படின்னு ஒரு குணம் சொன்னார். இப்போது பந்துக்களை விட்டு விட்டுறதற்கட்டும், அவளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அவளுடைய ஆபரணங்கள் முதலானதெல்லாம் கூட எம்பெருமானிடம் சமர்ப்பித்து விடுவாள் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த அவற்றையும் எம்பெருமான் தானே அபகரித்து விடுவான் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகிறார். இதனால சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் கிட்டம் ரொம்ப ஆசையோடு கூட யார் வந்து பக்தி முதலானதெல்லாம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய ஞானம் சக்தி இன்னும் முதலாக அவர்களுக்கு திரவியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் எம்பெருமான் தான் அபகரித்துக் கொள்வான், அவர்களும் எம்பெருமானிடம் இதை சமர்ப்பித்து சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு அர்த்தம், பொதுவான அர்த்தம். அப்படி எம்பெருமானிடம் அதை சமர்ப்பிக்க முடியலை என்றால் அவர்கள் ரொம்ப துக்கப்படுவார்கள் என்பது அந்த வியோகத்திலே வரக்கூடிய துக்கத்தை சொல்லக்கூடியது. இப்படியாக சுவாந்தித ஹரத்வம்
தன்னை சேர்ந்தவர்களிடம் அன்மித என்று என்ன வஸ்து அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஹர அபகரிக்கக்கூடியவன் என்பெருமான் அப்படிங்கிறது. சுவாமி தேசியம் நீங்க சொல்லும் போது சாதுர்யாதீஷ்ட நிருணாம் அபஹரதி ஹரிஸ்தே தியபாமீச்சாரிஹி சர்வாந்தர நிலையதையா அகம் மமத்வே தைரிய சாதுர்யாதீஷ்ட நிருணாம் அபஹரதி. தைரியம் என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நான் என்கிற ஆத்மா என்ன, அந்த ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்கள் என்ன, அவருடைய சாதுரியம் முதலானது என்ன, எல்லாவற்றையுமே எம்பெருமான் அபகரிக்கிறான், தன்னுடையதாக ஆக்கிக் கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறார். அதனால எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையிலும் சேர்ந்த நிலையிலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் என்று சொன்னா போலே மாம் மதியஞ்ச நிகிலம் நானும் என்னை சேர்ந்தது எதுவானாலும் அது சேதனன் ஆனாலும் அச்சேதன் ஆனாலும் அது எம்பெருமானுக்கு உரியது, எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக இருக்கணும். என்னை சேர்ந்த அச்சேதனம் அப்படின்னா என்னுடைய கிரகம், எங்க ஆத்துல இருக்கக்கூடிய ஆகார வஸ்துக்கள் பழம் முதலானவை, இனி எங்க ஆத்துல இன்னும் என்னென்ன அச்சேதம் வச்சிருக்கோ எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கறி உபகரணமாக இருக்கணும். சேதன வஸ்துனா நான் என்னை சேர்ந்தவர்கள் எங்க ஆத்துல இருக்கக்கூடிய புத்திர பௌத்திராதிகள் பந்துக்கள் எல்லாருமே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக ஆகணும் அப்படின்னு தானே பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி ரீதியில எல்லாம் எம்பெருமானுக்கே ஒப்படைக்கணும் என்று சொன்ன மாதிரியாக எம்பெருமான் அதை ரொம்ப ஆசையோடு ஏற்றுக்கொள்வானாம், இவரை சேர்ந்தது இவனை சேர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பிரதிபாதனம் பண்ணுகிறார். அதிலே முதல் பாசுரம் மாலுக்கு மையமளந்த மணாளர்க்கு நீலக்கருநில மேக நீயாயர்க்கு கோலச்செந்தாமரை கண்ணர்க்கு என் கொங்கலர் ஏலக்குடலி இழந்தது சங்கே. திருமாலுக்கு வையமளந்த அதாவது திருக்கிரம அவதாரத்திலே வையமளந்த மணாளர்க்கு கருத்த மேகம் போலே நன்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய குளிர்ந்த கருத்த மேகம் போலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அழகான செந்தாமரை கண்ணனுக்கு என்னுடைய பெண்ணானவள் தங்கை இழந்தார், அதாவது கைவளையை இழந்தார். இவள் ஏலக்குடலி மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு நீல கருநில மேக நீயாயர்க்கு கருநில மேகம் போலே இருப்பவனுக்கு என்பதாக இருக்கும். கோல செந்தாமரை கண்ணர்க்கு அழகான செந்தாமரை கண்ணர்க்கு என்னுடைய மகள் கொங்கலர் ஏலக்குடலி நன்கு தேனோடு இருக்கக்கூடிய புஷ்பங்களோடு இருக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய திருக்குறள் கற்றகையுடைய என் மகளானவள் தங்கை இழந்தாள் கைவளைகளை இழந்தாள் என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். இதுல முதல்ல ஆரம்பமே மாலுக்கு இந்த பாட்டு சேவா காலத்துல சேவிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மாலுக்கு வைய மலர்ந்த மணாலுக்கு நீலக்கரு நிலமேக நீயாயர்க்கு ஒன்னு ஒண்ணியும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு அது அழகா ஒரு தாத்பரியம் சொல்லுகிறார்கள். பொதுவாக எம்பெருமானை சேர்த்து சொல்லும் போதெல்லாம் மால் வையமளந்த மலாளர் நீய கண்ணில மேக நீயாயன் அப்படிதான் சொல்லுவார் கடைசியில் அவருக்குன்னு சொன்ன போறோம். ஆனால் இந்த ஒன்று ஒன்றையும் மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு அப்படின்னு ஒன்று ஒன்று தனித்தனியாக சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றிலுமே ஈடுபட்டு இவள் கை வளையை இழக்கிறாள். மாலுக்குன்னா எம்பெருமான் திருமால் நெடுமால் அதாவது வியாமோகம் உள்ளவன், தன்னுடைய அடியார்களிடம் அளவற்ற வியாமோகம் உடையவன், ஆசிரித வாத்சல்யம் உடையவன், அந்த ஆசிரித வாத்சல்யத்துக்கு தோற்று போகிறாள் இவள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு குணத்திலுமே தோற்று போகிறார். மாலைய மணிவண்ணான் சொல்ற மாதிரி எம்பெருமானுக்கு தான் தன்னுடைய பக்தர்களிடம் எப்படிப்பட்ட ஒரு பேராசை பெரிய ஆசை அதுக்கே இவள் தோற்று போகிறாளாம். மாலுக்கு அடுத்து வையமளந்த மணாளர்க்கு அந்த ஆசிரியர்களுக்காக மூணு லோகத்தையும் வளர்ந்து அவர்கள் கலைகளிலே தன் திருவடிகளில் வைத்து இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் மணாளன். மணாளன் என்றால் மணவாளன் என்ற அர்த்தம். அதாவது மனம்னா விவாகம் அவனுக்கே தெரியும், விவாகம் ஆப்பிள்ளையத்தான் மணாளன் மணவாளன் என்பதாக சொல்வார்கள். அந்த வையமணந்த எம்பெருமான் எனக்கு மனம் புரியக்கூடியவனாக
அழகாக இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல சௌந்தரியத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியது. இது நாயகன் அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இங்க என்னுடைய நாயகன் ஆக இருக்கக்கூடியவன் மாலுக்குங்கிறதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது மின்னிடை மடவாரிலே நீ எனக்கு வேண்டா என்று பிராட்சி தள்ளச் செய்தேயும் மேல் விழுந்ததாகிற ஆச்சித வியாமோகத்தை காட்டி உடைய அகப்படுத்தினான் என்று கருத்து. இவளுடைய கதை மின்னிடை மடவாரிலிருந்து ஆரம்பம். அங்க வேண்டாம் எம்பெருமானை பிரிந்து அவள் வந்து கோபத்திலே இருக்கக்கூடியவள், அவன் வந்தால் முகம் காட்டக்கூடாது அவளோடு பேசக்கூடாது என்றாக திரும்பி இருந்தபோது எம்பெருமான் தானே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணன் கிட்ட 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 வந்து இவளை கைவசப்படுத்தி கொண்டான் இல்லையா. அப்படி அந்த அளவு ஆசை உடையவனாம். வேண்டாம்னா விட்டுட்டு போக மாட்டான், மற்ற பேர்லாம் மாதிரி கிடையாது. அதனால அப்படி உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவள் கையை பற்றுகிறானாம். அந்த மாதிரியாக ஆசித வியாமோகம் உடையவன் மான் அப்படின்னே பெயர். அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட மானுக்கு வையம் அளந்தவனால் இருக்கு. திருவிக்ரம அவதாரத்திலே லோகம் மொத்தத்தையும் அளந்த போது அப்போ ஆச்சிதார்த்தமாக பக்தர்களுக்காக அவன் செய்த திவ்ய சேஷ்டைகளையும் நினைக்கிறானாம். பிள்ளான் சாதிக்கிறார் எம்பெருமானுடைய ஆசித வாத்சல்யத்துக்கும் ஆச்சிதார்த்தமான திரைலோக்கிய விக்கிரமண ரூப திவ்ய சேஷ்டிதத்துக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் இவள் தோற்று போகிறாள் அப்படின்னு. நீலக்கரணில மேக நீயாயர்க்கு அப்படின்னா கருநிற மேகம் அப்படின்னா கருப்பாக இருக்கக்கூடிய மேகம்னு அர்த்தம். மறுபடியும் நீலன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு தரம் கருப்புன்னு சொன்ன நீலனாலும் கருப்புன்னு அர்த்தம், அப்புறம் கருநிறனாலும் கருப்புன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்றாருன்னா நீல அப்படின்னா ஸ்னிக்தமான அர்த்தம் சாதிக்கிறார். குளிர்ச்சியா இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் எப்படி ஸ்நேகத்தோடு இருக்குமா, ஸ்நேகம்னா நிறைய ஜல அம்சத்தோடு கூட சேர்ந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குமா, அதனால அப்படி இருக்கக்கூடிய மேகம் சாதாரண வெள்ள மேகத்தை சொல்லல, நல்ல கருப்பான மேகமானது காரு மேகம் இருக்கேன் அது எப்படி ஸ்னிக்தமாயும் இருக்கோ அது மாதிரி ஸ்னிக்தமாய் அதிகம்பீரமாய் வருஷுகமான கால மேகத்தினுடைய நிறத்தையும் குளிர்ச்சியையும் பெருமையையும் அழகையும் உடைத்தான திருமேனிக்கும் அப்படிங்கிறார். நீலக்கருணில மேக நியாயர்க்கு அப்படின்னு. அதனால மேகத்தினுடைய நியாயம் இருக்கான் இவன்கிட்ட. மேகம் போல இருக்கான்னு சொன்னா ரூபத்தர் மாத்திரம் தான் மேகம் போல இருக்கான் அர்த்தம் நினைப்பான். ஆனா மேகத்துல இருக்கிற சகல நியாயங்களும் இவன்கிட்ட இருக்கான். அப்போ கருணிதமான அந்த மேகத்துக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா அதிகம்பீரமாய் அப்புறம் அதனுடைய நிறத்தையும் குளிர்ச்சியையும் பெருமையையும் அழகையும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றார். மேக வண்ணர்க்குன்னு சொல்லாமல் மேக நீயாயிருக்கு அப்படின்னு சொன்னபடினால மேகத்தினுடைய சகல சுபாவங்களும் இருக்குன்னு நியாயம் அப்படின்னு கேட்டான்னா அதனுடைய முறை, மேகம் எந்த முறையில இருக்கோ அந்த முறையிலே இருக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம். நீலக்கரு நிற மேக நீயாயிருக்கு கோல செந்தாமரை கண்ணர்க்கு அழகான செந்தாமரை கண். அப்போ பிள்ளை என்ன சாதிக்கிறாருன்னா இது எல்லாத்துக்குமே ஒன்று கொண்டு சேர்த்து வைக்கிறார். அந்த மேகத்திலே அழகியது ஒரு தாமரை தடாகம் போல இருந்த திருக்கண்களுக்கும் தோற்று. மேகத்துக்கு இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த மேகத்திலே ஒரு தாமரை பூ பூத்தா தாமரை தடாகம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருக்கண்கள் மேகத்து நடுவில் அப்படி இருக்கான். திருமணி கருப்பாக இருக்கு ஆனால் திருக்கண்கள் சிவப்பாக இருக்கு, அதுவே ரொம்ப அழகாக இருக்கு. ஒரு மேகத்து நடுவுலே தாமரை பூ போத்தா மாதிரியாக இங்கே எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு அப்படின்னு. கோல செந்தாமரை கண்ணர்க்கு என் கொங்கலர் ஏல குழலி. இவளுடைய குழல் இருக்கே திருக்குழல், இதற்காக எம்பெருமான் இவளை கேடில் ஓடி வரணும். அப்படிப்பட்ட அழகான குழல், இதுக்கு பல பெருமைகள் உண்டு. ஒன்று ஏலக்குழலி, ஏலம் அப்படின்னா ஏலக்காய் போலே நல்ல மனத்தோடு இருக்கக்கூடிய வாசனையோடு இருக்கக்கூடிய குழலி என்பதாக. ஏலக்காய்க்கு குளிர்ச்சி உண்டு, ஏலக்காய்க்கு நல்ல மனம் உண்டு. கொங்கலர் அப்படின்னா அலர்னா மலர்னு அர்த்தம், மலர்ந்து மலரோடு இருக்கக்கூடிய குழல். கொங்குனா தேன் அர்த்தம், அதனால தேனோடு இருக்கக்கூடிய மலரோடு இருக்கக்கூடிய குழல் அப்படின்னு. இந்த நிரவதிக சௌந்தரியத்தை உடையவனான எம்பெருமானையும் கூட தோற்பிக்கும் திருக்குழல் அழகை உடையவளான என் பெண் பிள்ளை அப்படிங்கிறார். அதனால்தான் எத்தனை இருக்கு எம்பெருமானுக்கு எத்தனை விஷயம்னு சொன்னார்,
எம்பெருமானே இவள் கண்ணழகுக்கு தோற்று போதுவானோம். அத்தரி அப்படிப்பட்ட ஒரு கண்ணழகை உடையவள் அவள். ஆனால் அப்படிப்பட்ட கண்ணழகு இருந்துமே இவள் வந்து சங்கு தந்தாள், என் பெண் பிள்ளை தன்னுடைய சங்கு தந்தான் என்கிறாள். அது எம்பெருமானை ஈடுபட்டு அவனை பிரிந்த ஒரு வசனத்தினாலே திருமேனி தளர்ந்து சங்கு இழக்கிறார். அப்படின்னு அவனை ஆசைப்பட்டு பெறாமையாலே இழந்தால் சங்கு வளையம் அப்படின்னா கையில வளையெல்லாம் இவள் இருக்கிறார். பொதுவாக இது ஒரு உதாரணமாக சொல்வதுண்டு. நாயகனை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நாயகியாகவள் உடல் இழைத்து போக அவளுடைய கைவளை எல்லாம் கழண்டு போய்விடும். நம்முடைய கடல் வலையை தாமும் கடல் வலையே ஆக்கினரே அப்படின்னு சாதிக்கிறார் நாச்சியார். கடல் வலையை கடல் வலையாக்கிட்டாங்க. கடல் வலைனா சங்கம் போன்ற இருக்கக்கூடிய வலையை கழலுகின்ற வலையாக எம்பெருமான் ஆக்கிவிட்டானே அப்படின்னு எம்பெருமானுக்காக தன்னுடைய கைவலையை இழந்து நிற்கிறார். வேற ஒரு தாற்பயம் முன்னாடியே சொன்னேன். அதாவது என்ன பண்றான்னா, இவன் எல்லாத்தையும் எம்பெருமான் கிட்டே சுவாசிக்கிறாளாம். மொத்தம் என்னுடைய வலையெல்லாம் எம்பெருமானுக்குன்னே நினைச்சிட்டு இருக்கான். அதனாலேயே அது கழ இவருடைய நினைவுலேயே அது கழண்டு போடுறான். எம்பெருமானிடம் அத்தனை ஈடுபாட்டினாலே கையில் இருக்கக்கூடிய வலைனா அது அப்படியே கண்ணன் வரா மாதிரியும், அந்த வலையெல்லாம் கண்ணன் மட்டும் எடுத்து குளிகிற மாதிரியும், அவனுக்கு தான் சந்தோஷத்தோடு அதையெல்லாம் கொடுக்குற மாதிரியும் இப்படியே நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஆயிரம் குல பெண்கள் மாதிரியா கண்ணன் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பார்களாம். அவர்கள் இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றி கொண்டு அப்படின்னு வரும். யசோதை பிராட்டி கிட்ட முறையிடுகிறார். கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வலையை கழற்றி கொண்டு, உன்னுடைய வலை ரொம்ப நல்லா இருக்கு கையில, யார் அம்மா போட்டாளா, எப்போ வாங்கி போட்டது, மதுரைக்கு போனாளா, எப்போ வாங்கினான் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வலை கொடுக்கறியான்னு சொல்லிட்டு அந்த பெண் அப்படியே மெய் மறந்து நிற்கும்போது அவளுடைய கையை பிடித்து அவளுடைய கையில் இருந்த வலையெல்லாம் தானே கழற்றி எடுத்துக் கொள்வானாம். அதனால்தான் ஆண்டாள் கேட்கிறார், அப்படி அன்னைக்கு கை வலையை எடுத்துக்கொண்ட கண்ணன் இன்னைக்கு என் கை வலையில ஆசைப்பட்டு இங்க வரமாட்டானா என்பதா? என்னுடைய கடல் வலையை கடல் வலையாக ஆக்கிய கண்ணன் அப்போ இங்க எங்களுடைய திருவரங்க செல்வனார் என் கோல் வளையால் இடத்தீர்வராகாதே, என்னுடைய வலை அவளுக்கு வேண்டாமா? பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்வளை மேல் இச்சை உடையரே இத்தறிவே போறாரே. இந்த தெருவில் வரமாட்டானா? என்னுடைய கையில இருக்கிற வலைக்கு ஆசைப்பட்டு இந்த தெருவிலே போக மாட்டானா அவன் என்பதாக ஆண்டாள் நாச்சியாருடைய பாவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னு கேட்டா உண்மையான நாயகன், உண்மையான நாயகன்னா அதிக பிரேமம் உள்ள நாயகன் இருக்காங்க. அவன் ஆசைப்படுவது என்ன அப்படின்னு கேட்டா, நாயகியினுடைய மனசு மாத்திரம் இல்லை, அவளுடைய வஸ்திரம், அவளுடைய ஆபரணங்கள், இது எல்லாமே இவனுக்கு பரம போக்கியமாக இருக்குமா? அதனாலதான் இச்சை உடையறேன் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருக்காதா அவனுக்கு? கட்டாயம் இருக்கும் என்ன? இருப்பானா வரக்கானுமே அப்படிங்கிற இந்த திருவிழா வர வேண்டாமா, வந்து என் கையிலிருந்து வலையை எடுத்துக்கொள்ள வேண்டாமா அப்படி என்பதாக ஆண்டாளுடைய நாச்சியாருடைய அழகான பாசனம் அந்த ரீதியிலே எம்பெருமானுக்காக அப்படின்னு நினைக்கிறான். இங்கேயும் எம்பெருமான் வரல, ஆனா இந்த நாயகி பராங்குச நாயகி என்ன பண்றாருன்னா கண்ணனுக்கு 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 அப்படின்னு நினைக்கிற மாத்திரத்தினாலேயே கையில இருக்கிற வலையெல்லாம் கண்ணனுக்கே ஆகிறது மொத்தமே. அந்த கண்ணனை பிரிந்த விசனத்தினாலே உடம்பு எழுத்து போகிறபடினாலே இது அப்படியே கண்ணனுக்கே போகிற மாதிரி தான். அதனால்தான் நான் தாயார் என்ன சொல்றாருன்னா, கண்ணன் எல்லாத்தையும் எடுத்துருந்துட்டான் என்பதாக. அந்த கண்ணனுக்கே இவள் இதை இழந்தாலே மாறுப்பு மைய மணந்த மனால இருக்கு அப்படின்னு இதை சொல்லும்போது ஒண்ணு ஒண்ணுலயும் இப்படி சொல்லுவதற்காக மானுக்கு அப்படின்னா சொன்னதுனால ஒண்ணு ஒண்ணுலயும் ஈடுபட்டு இவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். மாலுக்கு மணாலுக்கு இத்தியாதியாக விசேஷம் தோறும் அவனுக்கு அவனுக்கு என்றது அவர் விசேஷங்களில் தனித்தனியே இவள் ஈடுபட்டாள் என்று வெஞ்சிப்பிற்காக கண்ணன் மாத்திரம் இல்லை, ஒன்னு ஒண்ணையும் அவள் ஈடுபட்டு தன்னுடைய தங்கை இழக்கிறாளாம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லுவதற்கார். அப்புறம் வந்து கோல செந்தாமரை கண்ணர்க்குன்னு தனியா இருக்கும்போது அந்த மேகத்தையும் இதையும் கூட சேர்க்கிற பிள்ளை மேகத்திலே அழகியதொரு தாமரை தடாகம் போல இருந்த திருக்கண்களுக்கு அப்படின்னு
வெறும் கோல சிந்தாமரிக்கன்னா சோழன்னா அழகியன்னு அர்த்தம், அழகிய சிந்தாமரிக்கன்னு அர்த்தம் அர்த்தம். அழகுன்னா என்ன அழகை கேட்கும்போது பார்த்தோம்னா முன்னாடி மேகனி ஆயிருக்குன்னு சொல்லிருக்காரு இல்லையா, அதனால அந்த மேகத்துல தாமரை பூ பூத்தா இவ்வளவு அழகா இருக்கும். மேகமே ஒரு கட்டாக்கம் மாதிரி வச்சு அதுல ஒரு தாமரை பூ பூத்தா அழகா இருக்கும். ஏன்னா மேகம் கருப்பா இருக்கு, தாமரை பூ சிவப்பா இருக்கும், கொஞ்சம் விழுப்பாவும் கொஞ்சம் சிவப்பாவும் இருக்கும், இப்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். மேகம் அத்தனை குளிர்ச்சியா இருக்கு, தாமரை பூவும் குளிர்ச்சியா இருக்கு. அதனால அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் சேர்த்து அர்த்தம் வைக்கிற அப்படிப்பட்ட திருக்கண்களுக்கு தோற்று நிரவதிக சௌந்தரியத்தை உடையவனான எம்பெருமானையும் கூட தோற்பிக்கும் திருக்குறள் அழகை உடையவளான என் பெண் பிள்ளை தன்னுடைய சங்கு இழந்தாள் என்கிறாள். சங்குவில் வாழ்த்தண்டு சக்கர கையற்கு செங்கெனிவாய் செய்ய தாமரை கண்ணற்கு பொங்கலர் தன்னந்துழாய் முடியானுக்கு என் மங்கை இழந்தது மாமை நிறமே. பஞ்ச ஆயுதங்கள் உடைய எம்பெருமான் சங்கு வில் வாள் தண்டு சக்கரம் என்கிற பஞ்ச ஆயுதங்களை மிக அழகாக தங்கின்ற கையிலே ஏந்தியிருக்கிற எம்பெருமானுக்கு, செங்கனிவாய் எம்பெருமானுக்கு, செய்ய தாமரைக்கண்ணன் சிவந்த தாமரைக்கண்ணனுக்கு என்னுடைய, அது மாத்திரம் இல்ல கொங்கலர் கண்ணன் துழாய் முடியானுக்கு, அதாவது குளிர்ச்சியான திருத்துழாய் முடியையுடைய எம்பெருமானுக்கு என்னுடைய பெண்ணானவள் தன்னுடைய மாமை நிறத்தை இழந்தாள், அழகான காந்தியை இழந்தாள். எம்பெருமானை ஆசைப்பட்டாள், ஆனால் அவனை பெற முடியாமனாலேயே அவள் அந்த வெசனத்தாலேயே தன்னுடைய திருமேனையிலே இருக்கக்கூடிய பிரகாசங்களை எல்லாம் இழந்து நிற்கிறாள் என்பதாக கண்ணனை பிரிந்த பிரிவுகளாலே இவளுடைய மேனி ரொம்ப வாட்டமாக போய் இவளுடைய அழகெல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது, அதைத்தான் தன்னுடைய அழகை இழந்தாள் அப்படின்னு சொல்றான். இங்கே எம்பெருமானுடைய எந்த குணங்களிலே ஈடுபட்டார் அப்படின்னா, சங்குவில் வாழ் தண்டு சக்கர கையற்கு, அப்படி சங்குவில் வாழ் தண்டு சக்கரம் அப்படின்னு அஞ்சு பஞ்சாயுதங்களை தன்னுடைய திருக்கையிலே ஏந்தியிருக்கிற எம்பெருமானுக்கு என்பர். பஞ்சாயுதங்களும் எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு அழக ஆபரணமாகவும் இருக்கிறபடியினாலேயே இவர்கள் ஆபரணமாகவே அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பிள்ளான் சாதிக்கும் போது பெருமை இப்படி சொல்லாமல் போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சம்பந்தப்படுத்துற, போன பாட்டுல எம்பெருமான் இப்படி உலகத்தை எல்லாம் அளந்தருளினான் அப்படின்னு பார்த்தோம். அந்த அளந்தருளின எம்பெருமானுக்கு இந்த சங்கம் சக்கரம் முதலான திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் அதுவும் மேல மேல வளர்ந்துட்டே இருக்கான். அதாவது எல்லாமே எப்படின்னு கேட்டா, எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற சங்கம் சக்கரம் இருந்தால் தான் அழகா இருக்கும். எம்பெருமான் வளர்ந்து ஓங்கி உலகாந்த உத்தமனாக இருக்கும்போது சங்கம் சக்கரமும் அந்த மாதிரி ஓங்கி அதுவும் ஓங்கி வளரணும். அதான் ஆழி எழ தங்கும் வெள்ளுவழ திசைவாழி எழ பண்டும் வாடுவழ அண்டம் போட எழ முடிபாதவழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே அப்படின்னு எம்பெருமான் இந்த உலகத்தை தாவி அளந்து கொள்ளும் போது ஆழி எழ தங்கும் வில்லு மழை பஞ்ச ஆயுதங்கள் எல்லாம் எம்பெருமானை போலே அதுவும் வளர்கின்றன. கேட்டா அவ்வளவு பெரிய திருமேனி இல்ல, பஞ்ச ஆயுதங்கள் சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். அது கேட்கற மாதிரி இதுவும் வளர்ந்து கொண்டே இருக்கு, இல்லாம அவர் திருமேனிக்கு ஏற்ற மாதிரியா. அதனால இங்க போன பாசுரத்திலே திருவிக்கிரம அவதாரத்தை சொன்னபடியினாலே அதையும் சேர்த்து இங்க சொல்லுகிற தங்கு வீழ் வாழ்கண்டு சக்கரங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு பல அவதாரங்கள்ல இருக்கட்டும், ஆனால் திருவிக்கிரம அவதாரத்துல எம்பெருமான் உலகை உலகை அளப்பதற்காக வளர்ந்தருளின போது இவையெல்லாமும் தானும் எம்பெருமானோட கூடவே வளர்ந்து அருளின வைபவம் ஒன்று இருக்கு, அப்பதான் அவையெல்லாம் அழகாக இருக்கும். எம்பெருமான் சம்பந்தத்தினாலே திருவிக்கிரமனுடைய திருக்கைகள்னாலே இவையெல்லாம் மிக அழகாக சேவை சாதித்த காலம் அது. அதனால அதை சொல்லிகள் சங்குவில் வாழ் கண்டு சக்கர கையற்கு, அதான் பிள்ளான் சாதிக்கிற அளந்து அருளிகிற போது வளர்ந்த ரசாங்க சங்க சாங்காதி திவ்ய ஆயுதங்களை ஏந்திய அழகுக்கும் அப்படி இருக்கக்கூடிய எந்திரன் அவனுடைய அழகு ஆயுதங்களை சொல்லும் போது அழகைத்தான் ஆழ்வார்கள் பொதுவாக குறிப்பிடுவார்கள். அந்த ரீதியிலே இருக்கக்கூடிய திவ்ய ஆயுத அழகு அப்படின்னு எம்பெருமானுடைய கையினாலே கையில இருக்கிறபடியினாலே இந்த ஆயுதங்களுக்கு அழகு அதிகமா இருக்கான். அந்த அழகுக்கு இவள் தோற்று போனாள். அப்புறம் செங்கனிவாய்
தாமரை கண்ணர்க்கு செங்கனிவாய் அப்படின்னா சிவந்த கனி போன்ற திருவாதி உடையவன் அப்படின்னு அர்த்தம். சரண நளின யுகல சம்ஸ்கர்த உஜ்ஜீவிதமான சர்வாத்மாக்களையும் கண்ட ஹர்ஷ பிரகர்ஷத்தானே புதுக்கணித்த திருப்பவளத்துக்கும் அழகா சாதிக்கிறார். அதாவது என்ன கேட்டேன்னா, சிவந்த கனி போன்ற திரு அதரத்தை உடையவன், திருவாயை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது மாத்திரம் சொன்னா போறாது. திருப்பவளம் அல்லடா திரு அதரம் அதுதான் அழகா இருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அது கொஞ்சம் விகசிதமா இருக்கணும், கொஞ்சம் மலர்ந்து இருக்கணும். மூணு வாயை மூடின்றது நல்லா இருக்காது, ஆறு வாயை குழந்தைன்னாலும் நல்லா இருக்காது. அது எப்படி கேட்டோம்னா ஸ்மிதம் அப்படின்னு சொல்றா இல்லையா, சுசிஸ்மிதம் கோமலகண்ட முன்னசம் அப்படின்லாம் சொல்ற. சுசிஸ்மிதம் அப்படின்னு அழகா சிரிக்கணுமா, மிதம்னா புன்னகையாக இருக்கணும், பெரிய நகையாக இருக்கக்கூடாது, புன்னகையாக கொஞ்சம் ஈஷத் விகசிதமாக அப்படி மலர்ந்து இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் இருக்கான். அது ஏன் இப்போ மலர்ந்து இருக்கு எம்பெருமானுடைய வாய் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பின்னான்னு சொல்ற, திருக்கிரம அவதாரத்தை எடுத்து எம்பெருமான் வளர்ந்து அள்ளின போது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தங்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் பட்டபடினாலே அந்த ஜீவர்கள் எல்லாம் பிழைத்து போகிறார்களாம். நிறைய பேர் திருவடி பட்டபடினாலே அவர்கள் வந்து சேகரித்த ஞானத்தை பெறுகிறார்களாம். அப்படி அதை பார்த்த எம்பெருமான் அந்த சந்தோஷத்தினாலே புதுக்கணித்த திருப்பவளத்தை திருப்பவளத்துக்கும் அப்போ புதுசாக அப்போ மலர்ந்த திருப்பவளம் போல அந்த எம்பெருமானுடைய திருவாயில் இருக்கான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சிறந்த புன்னகைங்கிறது எப்போ வரும் கேட்டா, நம்ம சேர்ந்தவர்களா நல்லா இருக்கா அப்படின்னா நம்ம சந்தோஷமா புன்னகிப்போம். அந்த மாதிரியாக இப்படி ஒண்ணுமே இல்லாத இந்த சம்சார லோகமானது எம்பெருமானுடைய திருவடி பற்றி லேசாக பூக்க ஆரம்பிச்சிடலாம். மரம் பட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்க, பட்டு போயிட்டே இருக்கு, ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஒரு மழை பெஞ்சுது, மழை பெஞ்சு உடனே மரம் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு, துணிக்க ஆரம்பிச்சிருக்கு, பூக்க ஆரம்பிச்சிருக்குன்னா எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மாதிரியாக இந்த சம்சாரத்துல ஒண்ணுமே இல்லாம ஜனங்கள் எல்லாம் தவிச்சுட்டு இருந்த போதுதான் பெருமாள் திருக்கிரம அவதாரம் எடுத்து தன்னுடைய திருவடியை தந்தருள்ளபடினாலே அதை உணர்ந்து ஜனங்கள் எல்லாம், ஓ நாம எல்லாம் சேஷர்கள், எம்பெருமான் தான் சேஷியானவன் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். தேவர்கள் எல்லாம் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடிக்கு திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணினார்கள். அந்த சரித்திரத்தை தான் நாம் இன்னைக்கும் பேசிட்டு எம்பெருமான் உலகந்த எம்பெருமான் ஆனபடினாலே அவன் தான் நமக்கெல்லாம் சுவாமி, நம்முடைய திறத்திலெல்லாம் அன்றைக்கே தன்னுடைய திருவடியை வைத்தள்ளினவன், அதன் பலனாகத்தான் நாம் அந்த திருவடியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாமும் இதையெல்லாம் பேசும்படியாக வைத்தவன் அந்த திருவிக்கிரம அவதார பெருமாள். அதனால செங்கனிவாய் இப்படி அந்த பக்தர்களை பார்த்த சந்தோஷத்தினாலே மலர்ந்த திருவதனங்களை உடையவன். செங்கனிவாய் செய்ய தாமரை கண்ணர்க்கு, அது மாத்திரம் இல்லாமல் அதற்கேற்ற மாதிரியாக சிவந்த திரு கண்களை உடையவன் அப்படின்னு கொங்கலர் தன்னந்துழாய் முடியானுக்கு. அதுக்கப்புறம் நன்கு கொங்கலர் தேனோடு கூட மலர்ந்து இருக்கக்கூடிய குளிர்ச்சியான அழகான துழாய் முடியான், துழாயை திருத்துழாயை தன்னுடைய முடியிலே தரித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அப்படின்னு இருக்கு. இங்கேயும் திரைலோக்கிய விக்கிரமண ஆயாசஜனித கிரம அபனோதனார்த்தமாக அயர்வருமரர்கள் அதி பரிமள சுலசி மாலைகளை கொண்டு ஒப்பித்தருளின அழகுக்கும். இங்கேயும் அந்த திருக்கிரமக்கார சம்பவத்தை சொல்லணும், அதோடு சம்பந்தப்படுத்தணும். பெருமாளுக்கு திருமஞ்சன காலத்திலே திருத்துழாய் மாலை சமர்ப்பிப்பார்கள், எம்பெருமாண்டி திருமுடியிலும் திருத்தோளிலும் திருத்துழாய் மாலை சமர்ப்பிப்பார்கள். ஏனென்றால் அது சைத்யோபசாரத்திலே சேர்ந்தது. தன்னந்துழாய் அப்படின்னா அடிக்கடி ஆழ்வார் பாசனங்கள் வரும், தன்னா குளிர்ந்த, அம்னா அழகான, துழாய் என்று. ஆக அந்த குளிர்ந்த திருத்துழாயை எதுக்காக இப்போது திருக்கிராவதார பெருமானுக்கு சமர்ப்பித்தார்கள் அப்படின்னா சிசிரோபசாரமாக சமர்ப்பித்தார்களாம். நித்திய சூரியர்கள் எல்லாம் எம்பெருமான் மேலே வளரும் போது, அப்போ மேலே மேலே வளர்ந்து வளர்ந்து எம்பெருமான் போகும்போது அவனுக்கு வியர்வை வரும், அதனாலே அவனுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது சமர்ப்பிக்கலாம் என்பதாக திருத்துழாயை சமர்ப்பிக்க அந்த திருத்துழாய் மாறியோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா. அப்போ கொங்கலர் தன்னந்துடா இம்முடிய அவனுக்கு அப்படின்னு திரைலோக்கிய விக்கிரமண ஆயாசஜனித சிரம அபனோதனார்த்தமாக அயர்வருமரர்கள் அதி பரிமள துளசி மாலைகளை கொண்டு ஒப்பித்தருளின அழகுக்கும். அது மாத்திரம் அப்படி சமர்ப்பிப்பார்கள்.
ஆனா பக்தர்களுக்கு என்னன்னு கேட்டானா அந்த திருத்துழாய் மாலையோடு கூட எம்பெருமான் இருக்கக்கூடிய ஒரு சௌந்தர்யம் ஒரு அழகு அந்த அழகிலே ஈடுபட்டு அவர்கள் நிற்பார்கள். அப்படிப்பட்ட அந்த அழகுக்கும் என் மங்கை இழந்தது மாமையின் இரமே என்னுடைய பெண்ணானவள் இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு தோற்று போனால் தன்னுடைய தேஜத்தை இழந்தாள் தன்னுடைய காந்தியை இழந்தாள் என்பதாக அர்த்தம். மாமைனா அழகான அர்த்தம், நிறம்னா காந்தின்னு அர்த்தம். இவையெல்லாம் மங்கை, மங்கைனா யுவதி அதாவது யௌவன வயசுல இருக்கக்கூடிய பெண் என்பதாக அர்த்தம். தங்குவில் வாழ் தந்து சக்கர கையற்கு பெண்கனிவாய் செய்ய தாமரை கண்ணற்கு உங்களர் கண்ணந்துழாய்முடி ஆணுக்கு என் மங்கை இழந்தது மாமே இரமே என்பதாக இரண்டாம் பாசுரத்தில் சொன்னார். இப்பொழுது இந்த இரண்டு பாசுரங்களுக்கு நாம் தாத்பரிய ரத்னாவளியை பார்ப்போம். பாரம்யாத்யேச்ச பஞ்சாயுததி ஹிருதி முகைஹி பிரம்மண சிருத்ருபாவாத் தேவானாம் சுவாமி பாவாத் அபி சுபகதையா அலங்கிருத்தை குந்தபங்காத் பிராதுர்பாவைச்ச சர்வாந்தர நிலையதையா ஹம்மமத்வேது தைரியம் சாதுர்யாதீம் சென்றீனாம் அபஹரதி ஹரிச்சேத்யபானி சடாரிஹி. தன்னை சேர்ந்தவர்களுடைய அழகையும் தைரியம் முதலானதையும் ஆபரணங்களையும் எம்பெருமான் எடுத்துக்கொள்கிறான் என்று சொல்லுகிறார். இதில் முதல்ல பாரம்யாத்யேஹி முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய பாரம்யம் அப்படின்னா சர்வஸ்மாத் பரனாக எம்பெருமான் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொன்னார். மாலுக்கு வையமளந்த மணாளர்க்கு அப்படின்னு சொல்லும் போது வையமளந்த மணாளன் சொன்னபடினாலே எல்லாவரையும் காட்டிலும் அவன் மிக சிரேஷ்டனான எம்பெருமான் அப்படிங்கிறது இங்கு தெரியலான். அதனால அதை எடுத்து சொல்ற பாரம்யாத்யேச்ச பஞ்சாயுத விகிருதி முகைஹி. அடுத்து இரண்டாவது பாசுரத்துல சங்குவில் வாழ்த்தண்டு சக்கர கையர்க்கு அப்படின்னு சொன்னபடினால பஞ்சாயுதம் இல்ல பஞ்சாயுத விகிருதி முகைஹி பஞ்சாயுதங்களே லீலையாக தன் கையிலே ஏந்தி அந்த சௌந்தர்யத்தோடு பக்தர்களுக்கு சேவை சாதிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற சில சரித்திரங்களை கொண்டும் எம்பெருமானவன் தன்னுடைய பக்தர்களுடைய சௌந்தர்யாதிகளை அவர்களுடைய ஆத்மீய வஸ்துக்களை எல்லாம் தான் அபகரித்துக் கொள்கிறான் எடுத்துக்கொள்கிறான் அதற்கு ஆசைப்பட்டு தான் எடுத்துக் கொள்கிறான். அவர்கள் எம்பெருமானிடம் இதையே இழக்கும்படியாக அவன் பண்ணிவிடுகிறான். அந்த அளவு அவனும் ஆசையை வைக்கிறான், இவர்களுடைய ஆசையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்தார் என்று தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இருக்கு. பஞ்சாயுத விகிருதி முகைஹி அப்படிங்கிற அதாவது என்ன கேட்டோம்னா சங்குவில் வாழ்த்தண்டு சக்கர கையர்க்கு அப்படின்னா இருக்கீங்க. இந்த சங்குவில் வாழ்த்தண்டு சக்கரம் அப்படின்னு பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவன். ஆனால் இங்க ஸ்லோகத்துல சாதிக்கும் போது பஞ்சாயுத விகிருதி முகைஹி அப்படின்னு விகிருத்தின்னு ஒரு படம் போட்டிருக்கேன். இதனுடைய தாற்பயம் அடுத்த மூணாவது பாட்டில் இருக்கு, அங்கே வரைக்கும் நாம் சேர்த்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.